அவரோட கேரியர்லயே அதான் சொன்னேன், அசுரன் காலி, பவர் பாண்டி காலி, அப்புறம் என்ன வட சென்னை காலி, எனக்கு அந்த மூணு படம் தான் ரொம்ப பிடிக்கும். தம்பியோட படம் இது வந்து அந்த மூணு படத்தை காலி பண்ணிட்டு இந்த 50வது படம் ஒரு படம் அவரோட கேரியர் சினிமாவுக்கு வந்ததுக்கு உண்டான ஆஸ்காரை வாங்கி. என்ன துரோகத்தை தான் சொல்லிருக்காங்க, ராவணன் அயோக்கியா பேர்ல கொல்ல முடியும், ராமனால கொல்ல முடியாதுரா. நிறைய பேர் தீபாவளியே கொண்டாடுறவங்களாம் உலகத்துல இருக்கான். நம்ம தமிழ்நாட்டுல ராவணனை புடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தீபாவளியே கொண்டாடாதவங்களாம் இருக்கிறாங்க. ஓகேவா, நான் கூட தீபாவளி அன்னைக்கு எல்லாம் எந்த துணிமணியும் போட மாட்டேன். ஓகேவா, ஏன்னா நம்ம கேரக்டர் அப்படி, கேரக்டருக்கு அப்புறமா வாழணும் இல்லையா. ஒரு ராவணனதான் தன்னை சுத்தி இருக்கிற துரோகத்தை போட முடியும். அவர் ஒன்றும் ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது, ராவணன்லாம் ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது. ஓகேவா, அதையே அது இப்படி சூப்பரா சொல்லியிருக்காங்க. எந்த எது மாதிரியும் கிடையாது, ஏதாவது மாதிரி இருக்குன்னா இவனை போட்டு அடிங்கடா, கூட்டிட்டு வாங்கடா வடச்சல், நீங்க தூக்கிட்டு வாடா. சீமானா மாறி சாரி, அவன் யாரு? இல்ல இல்ல, அதுல இன்னொருத்தர். சரி சரி, அது விடு, அதான் பருத்தி வீரன் எடுத்தாரு, அவரு மாதிரி நான் வந்துடுவேன். அவங்க ஐயோ, அவங்க தனுஷோட சிஸ்டர் தானே பண்ணாங்க, அவங்க தானே? அவங்க தான் வேற லெவல்ல. இன்டர்வெல்க்கு அப்புறம் டெஸ்டிங்க, ஐயோ நான் எதிரே பாக்கல. அவங்க எல்லாம் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க, செமையா பண்ணிருக்காங்க. இன்டர்வெல்க்கு அப்புறம் ட்விஸ்ட் தான் பயங்கரமா, அவரு வந்து நல்லா பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, படம் ஃபுல்லா ட்விஸ்ட். ஸ்டார்டிங்ல வந்து அவரு வந்து வில்லன் மாதிரி காமிக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் அவரு வில்லன். அவரு அவரும் தனுஷும் மீட் பண்ற அந்த சீன் வந்து வேற லெவல். அவர் வந்து சொல்லுவாரு, டேய் அவன் கொன்னானா கொல்லலையா அப்படிங்கறதா. அவன் கொன்னான்டா, கொல்லல, கொன்னான், கொன்னான் ஆனா கொல்லல, யாரா கொன்னா அப்படிங்கறது வந்து அந்த அது வந்து பத்தல சார் நடிக்க கொடுங்க சார். ஏங்க அவர் என்ன கொடுத்தாலும் நடிச்சிருக்காங்க, அவர் அவர் வேற மாதிரி அவர், அவ்வளவுதான். சார் பாட்டு வருமோ? பாட்டுலாம், பாட்டு வந்தா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஏன்னா அந்த அசுரன் அந்த மாதிரி ஒரு ஜோனரு தன்னோட ஃபேமிலியை காண்டி ஃபேமிலிக்காண்டி என்ன வேணா பண்றதுக்கு ஒரு ஆள் தயாரா இருப்பான் அப்படின்னா அது அவன்தான். எஸ் ஜே சூர்யா சார், சாரி, எஸ் ஜே சூர்யா சார், தனுஷ் சார் அண்ட் செல்வராகவன் சார், மூணு பேரோட காம்போ சூப்பரா இருந்தது. இருக்கு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் நிறைய இருக்கு. எஸ் எந்த அளவுக்கு பாக்கலாம்னா, ஒரு தங்கச்சியா நானே உட்காந்து அழுதேன், அதனால அந்த அளவுக்கு பாக்கலாம். எனக்கு வந்து ஃபைட்டுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் வந்து என் தலைவர் வந்து புதுப்பேட்டையில் பார்த்தப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் புதுப்பேட்டை பார்த்தப்போ வந்து அந்த ரூத் கிளிங் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நான் அப்போ தான் காதலில் விழுந்தேன். ஓகேயா, க்ரஷ் இல்லைங்க, அதுக்கும் மேலேங்க. அப்போ தான் நான் காதலில் விழுந்தேன், அப்போ விழுந்தவ தான் இன்னும் எந்திரிக்கலை. ஸோ அப்போ அந்த புதுப்பேட்டை மாதிரி வந்து இது வந்து லைக் ஃபைட் சீன்ஸ் வந்து புதுப்பேட்டையோட சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட உங்கள் ஃபேமிலிக்கு வந்து லைக் லைக் யூனோ இந்த மாதிரி ரூத்லெஸ் கில்லிங்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. வடச்சென்னை மாதிரின்னு சொல்ல முடியாது, இது ரொம்ப யூனிக்கான ஸ்கிரிப்டுங்க. வடச்சென்னை இஸ் மோர் லைக் யூனோ இந்த அன்பு அந்த மாதிரிலாம் வரும்ல, இது வந்து வேற மாதிரி. சைலண்டாக தான் இருப்பார் அண்ணா, ஸ்மைல் இருக்காது, ஒரே ஒரு ஸ்மைல் மட்டும்தான் இருக்கும் தங்கச்சிட்ட மொட்டை மல்ல பேசுகிறப்ப. அதுக்கப்புறம் பார்த்தா வாட்டர் பாக்கெட் சாங் சாங்கு, அப்புறம் துஷ்ரா கேரக்டரெலாம் செம்ம, அப்புறம் செல்வராக அண்ணா அவர் குரு அவர் அவர் கேரக்டர்லாம் செம்ம பின்னி எடுத்துறாரு. வேற இதில் எஸ்எஸ்வரி அவர்லாம் அவர் காஸ்ட்யூம் பார்த்தாலே மெர்சலாக இது, அவர் காஸ்ட்யூம் ஹேர் ஸ்டைல் அப்படியே அவர் நடிப்பு நடிப்பு நடக்குன்னு அவ்வளோ சொல்கிறார். அது நடிப்பு நடக்குன்னு தாண்டி ஒரு டபுள் மடங்கு, ஒரு 50 மடங்கு மேலே அடிச்சிட்டார். நல்லாயிருக்கு சம்மனா எஸ்டே சூர்யா சான்ஸ் இல்லைண்ணா, பயணமாக இருந்துச்சுனா யாருமே எல்லாமே சமையாச்சுனா, முக்கியமாக தங்கச்சி கேரக்டர் சமையாச்சுனா, தனுஷ் தங்கச்சி கேரக்டர் சமையாச்சுனா, சூப்பர்ணா சூப்பர்ணா. ஹீரோனிக்கு அந்தளவுக்கு ஹீரோனிக்கு பெருசாக இல்லை, துஷாராக வச்சுருந்தான் அவங்க தான் படம், அவங்க தான் படம் படனாலே அவங்க தான் வேறு யாரும் கிடையாது படத்தில். செல்வராக சூப்பராக சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிட்டுருந்தாரு, ஓகே தான் பெருசாக என்ன சொல்றது. செல்வரா நான் அவ்வளவு பெரிய கேட்டல, பட் சப்போர்ட்டிங் நல்ல ஒரு படம் எண்டு வரையா நல்லா. அத்தனை அத்தனை நடிகர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க, வேற லெவலா இருக்கு. எச்எஸ் இருக்க பின்னிட்டாங்க, ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் மியூசிக் பின்னிட்டாங்க, வேற லெவலா இருக்கு.